ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன். நம்ம சேனலில் கடந்த எபிசோடுகள் மூலமாக நான் வந்து தொடர்ந்து பேய்கள், ஆவிகள் இதை பற்றியெல்லாம் விரிவாக சொல்லிக்கிட்டு வர்றேன். இவங்களுக்கான நிறங்கள் என்னன்றது கூட நான் தெளிவாக குறிப்பிட்டுக்கிட்டு வர்றேன். ஆனால் இந்த பேய்கள் அப்படின்றது குறித்து நம்பிக்கை பழங்காலத்து பண்டை தமிழகத்தில் ஆழ்ந்து இருக்குதுன்றது நம்மளுடைய இலக்கியங்கள் மூலமாக தெரிய வருது. இன்றைக்கி ஒரு அலசல் பல்வகையான பேய்களை பற்றி நான் உங்களுக்கு விளக்கம் சொல்ல போகிறேன். இந்த பேய்கள்னு ஏன் வார்த்தையை குறிப்பிடுறேன்னா, பொதுவாக மக்கள் மனசில் இருக்கிற நம்பிக்கை இந்த வார்த்தை தான். எங்கேயாவது ஒரு அமானுஷம் தெரியுதுன்னா ஆவியை பார்த்தேன்னு சொல்கிறத விட பேயை பார்த்தேன் பேயை பார்த்தேன்னு தான் சொல்லுவாங்க. இது வந்து மக்களுடைய வழக்குகளில் அன்றாடம் ஊடுருவிக்கு திகழ்கின்ற வார்த்தை. அதனால் நானும் அந்த பேய்கள் அப்படின்ற வார்த்தையை இன்றைய எபிசோடில் யூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு இன்னொன்று பார்த்திங்கன்னா எனக்கு சிரிப்பு வரும். அதாவது டிவியிலேருந்து எனக்கு பேட்டி கொடுத்துக்கிட்டு இருந்தேன். ஒரு காலத்தில் எல்லா தொலைக்காட்சியிலையும் என்னை பேட்டி எடுத்திருக்காங்க. அப்போது ஃபோன் பண்ணுவாங்க, சார் நான் இன்னும் டிவியிலேருந்து பேசுகிறேன் சார், நீங்கள் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரனா அப்படின்வாங்க. ஆமாம் சொல்லுங்கள், பேயை பற்றி ஒரு பிட்டு ஒரு இது சின்ன இன்டர்வியூ வேணுங்க அப்படின்வாங்க. ஏங்க பேயை பற்றினா ஆவியை பற்றி வேணாமா அப்படின்னு நான் கேட்பேன். சார் பேய் ஆவி ஒன்று தான் சார் அப்படின்வாங்க. இந்த மாதிரிலாம் வந்து தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் கூட பேயின்ற வார்த்தைகள் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஆவிகள், பேய்கள், அமானுஷ உருவங்கள் என்னென்னன்றது ஒரே மூச்சில் பார்க்க முடியாது. ஆனால் சில விஷயங்களை பற்றி மட்டும் நம்ம சுவாரஸ்யமாக சொல்கிறேன் நான். இன்றைக்கி தமிழகத்தில் இருக்கிற முக்கியமான நம்பிக்கைகளில் ஒன்று முனி. இந்த முனியை முனீஸ்வரன்னு மரியாதையாக சொல்கிறது உண்டு. கிராமப்புறங்களில் தனிமையான இடங்களில் தங்கியிருக்கிறது முனீஸ்வரனோட ஒரு வழக்கம். சரியாக பகல் 12 மணியும் நடுராத்திரி 12 மணியும் தான் முனி நடமாடுற நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக முனி யாரையும் தொந்தரவு செய்யாது, தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு இருக்கும். கிராமப்புறங்களில் முனி நடமாடுற பாதைகளை தெரிஞ்சுக்கிட்டு அது வர்ற நேரம் பார்த்து அதோட வழியில் குறுக்கிடாமல் நாம் இருந்தால் போதும், முனியால் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்கிற வழக்கம் உண்டு. அசைவ உணவுகளில் முனிக்கு விருப்பம் அதிகம். அதனால் அசைவ உணவுகளை கட்டி எடுத்துக்கிட்டு வழிப்பிரயாணம் போகிறவங்கள முனி வழிமறிக்க வாய்ப்பு உண்டு அப்படின்னு நம்புகிறாங்க. அதே வேளையில் கையோடு ஒரு இரும்பு தடியோ அல்லது இரும்பு துண்டையோ எடுத்துக்கிட்டு போனால் அதன் மூலம் முனியினுடைய குறுக்கீட்டிலிருந்து தப்பிக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் தமிழ்நாட்டில் இருக்குது. முனின்னு சொன்னாவே உங்களுக்கு நடிகர் ராஜ்கிரண் ஞாபகம் வரலாம். அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஆனால் முனீஸ்வரன் தான் பாவம், யாரையோ வந்து வைக்கிறது முனீஸ்வரனுக்கு தலையெழுத்துன்னு நினைக்கிறேன். அடுத்த நம்பிக்கை வேதாளம். வேதாளமும் விக்ரமாதித்தனும் அப்படின்னு நீங்கள் கேள்விப்படாதவங்க இருக்க முடியாது. அந்த வேதாளன்றது விக்ரமாதித்தன் கதையில் வர்ற வேதாளன்றது அறிவுள்ள ஒரு வகையான ஒரு ஆவியும் பேயும் கலந்த நிலை. தந்திரமும் புத்தி கூர்மையும் நிறைஞ்ச ஆவி அது. மன்னர் விக்ரமாதித்தன் மரத்தில் தொங்குகிற வேதாளத்தை ஒரு முறையும் கட்டவிழ்த்து முதுகில் சுமந்துக்கிட்டு வரும்போது வேதாளம் ஒரு கதை சொல்லி கேள்வி கேட்குறதும் அதுக்கு சரியான பதில் சொல்கிறதும் விக்ரமாதித்தன் சொன்னதுக்கும் வேதாளம் மீண்டும் பறந்து போய் மரத்தில் தொங்கி கொள்வதும் வழக்கம். வேதாளன்றது தலைகீழாத்தான் மரத்தில் தொங்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. 1001 அரபு கதைகளில் வர்ற சேராசாடு அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்துக்கும் நம்ம வேதாளத்துக்கும் ரொம்ப ஒற்றுமை இருக்குது. இது ஒரு புறம் இருந்தாலும் தமிழகத்தில் பிரம்மராட்சசன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை பல பேர்கிட்ட உண்டு. சிவபெருமானை வழிபட்டால் அதன் மூலம் பிரம்மராட்சசங்கிட்டிருந்து தப்பிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம், ஒரு நம்பிக்கை, ஆழ்ந்த நம்பிக்கை தமிழகம் மட்டும் இல்லாமல் தென்னிந்தியா முழுக்க இருக்குது. இந்த நம்பிக்கைக்கு ஆதாரமாக ஒரு தலபுராணம் வரலாறு இருக்குது. அதாவது ஒரு முறை சோழ இளவரசனை கொல்றதுக்காக பிரம்மராட்சசன் விரட்டின போது அந்த இளவரசன் திருவிடை மருதூரில் இருக்கிற மகாலிங்கேஸ்வரர் திருக்கோயிலுக்குள்ளே ஓடி ஒளிஞ்சிக்கிறான். இளவரசன் எப்படியும் வெளியில் தானே வந்தாகணும், அப்போ பிடிச்சிக்கலாம் அப்படின்னு பிரம்மராட்சசன் வெளியில் காத்திருக்கான். இளவரசன் சிவபெருமான்கிட்ட அடைக்கலம் தேடி கெஞ்சிறான். சிவபெருமான் ஒரு ரகசிய வாசல் வழியாக இளவரசனை வெளியில் அனுப்பி தப்பிக்க வைக்கிறார் அப்படின்றது திருவிடை மருதூர் ஸ்தலபுராணம் சொல்லுது.
கோயிலுக்கு வெளியே காத்திருந்த பிரம்மராட்சசன் அப்படியே காத்து கிடந்து காத்து கிடந்து கடைசியில் கற்சிலையாக மாறிட்டதா ஸ்தலபுராணம் சொல்லுது. திருவிடைமருதூர் மகாலிங்கேஸ்வரர் திருக்கோயிலுக்கு வெளியில் இப்போ கூட பிரம்மராட்சசனோட சிலையை பார்க்கலாம். கோயிலுக்கு வர பக்தர்கள் கூட பிரம்மராட்சசங்கிட்ட சிக்காமல் இருக்கிறதுக்காக இளவரசன் போன அதே ரகசிய பாதை வழியாக வெளியேறுற பழக்கம் இன்றைக்கும் இருக்குது. தென்னிந்தியாவில் பல கோயில்களில் பிரம்மராட்சசர்களுக்கு சிலை இருக்குது, அதை வணங்குறவங்களும் இருக்காங்க. அடுத்தபடியாக தமிழகத்தில் பரவலாக உள்ள நம்பிக்கை காட்டேரி. இது மனிதர்களை கொன்று ரத்தம் குடித்து சதையை தின்னும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதே சமயத்தில் முனியினுடைய ஒரு சகோதரி காட்டேரின்னு சொல்லி குலதெய்வமாக வணங்குற மக்கள் ஏராளமாக தமிழ்நாட்டில் இருக்காங்க. முனீஸ்வரன் வந்து மதிய நேரத்தில் உச்சி நேரத்துலேயும் காட்டேரியை வந்து அந்தி சந்தி வேளையில் பெண்கள் மட்டும் வணங்குவாங்க. இன்றைக்கும் அந்த தமிழ்நாட்டில் இந்த நடைமுறை வழக்கம் இருக்குது. இதே மாதிரி தமிழகத்தில் இருக்கிற அழகான பேய்களில் ஒன்று மோகினி. இரவு நேரத்தில் தனியாக வர்ற ஆண்களுக்கு அழகான பெண் வடிவத்தில் வந்து தோன்றி அவங்கள வந்து மயக்கி கொல்லும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. கல்லறை தோட்டங்கள் சதுப்பு நில பகுதிகளில் இரவு நேரத்தில் தெரிகிற மர்ம நெருப்பு வெளிச்சத்தை ஆங்கிலத்தில் வில்வோத விஸ்பு அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழகத்தில் இந்த வில்வோத விஸ்பு போட பேர் வந்து கொள்ளிவாய் பிசாசு. இது வந்து சிவப்பு நிற கண்களோட சதுப்பு நிலங்களில் வாழும் அப்படின்றது தமிழக நம்பிக்கை. தமிழகத்தில் மற்ற எந்த மாநிலத்திலையும் இல்லாத ஒரு வகை ஆவி வடிவ காற்று இருக்குது. அதை வந்து காற்று கருப்பு அப்படின்னு மக்கள் அழைப்பாங்க. காற்று கருப்பு தொட்ட இடம் எல்லாத்தையும் பாழாக்கிடும்னு ஒரு நம்பிக்கை. இளம் பெண்களையும் இந்த காற்று கருப்பு பிடிச்சி ஆட்டுறது உண்டு. பயிர் விளைச்சல் இல்லாமல் போகிறது, பயிர்களில் அதிக அளவில் பூச்சி ஏறுறது மாதிரியான விஷயங்களுக்கும் காற்று கருப்பு தான் காரணம்னு சொல்கிறவங்க இன்றைக்கும் கிராமப்புறங்களில் இருக்காங்க. தமிழகத்தில் இருக்கிற இன்னொரு ரக பேய்க்கு குரளி அப்படின்னு பேர். தமிழில் வந்து சிறுசாக இருக்கிற விஷயங்களை வந்து குரல் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணம் சிறுகுரல். இந்த குரளி பேய்க்கு குட்டி சாத்தான் அப்படின்ற இன்னொரு பேரும் உண்டு. பொதுவாக குட்டி சாத்தான்கள் மனிதர்களுக்கு பெரிய அளவில் கெடுதல் எதுவும் ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லுவாங்க. வீடுகள் மேலே மர்மமான முறையில் கல் வீசுறதுக்கும் படுக்கையில் முள் கொண்டு வந்து போடுறதுக்கும் இது மாதிரி குறும்புத்தனமான வேலைகளெல்லாம் குட்டி சாத்தான் செய்யும். கிணத்துல இருக்கிற நல்ல தண்ணியை புளிப்பாவோ கசப்பாவோ மாற்றுறதுக்கு கூட குட்டி சாத்தானால் முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. குட்டி சாத்தானுக்கு சிறிய அளவில் உணவை படையல் போட்டால் பதிலுக்கு நமக்கு உதவி செய்யும் அப்படின்ற ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை இருக்குது. கரடியை பிடிச்சி பழக்கி வித்தை காட்டுறது மாதிரி குட்டி சாத்தானை பிடிச்சி அதை வச்சு குரளை வித்தைகளை காட்ட முடியும். இந்த குட்டி சாத்தானால் காவல் காக்கப்படுகிற வீடுகள் பக்கம் திருடர்கள் தலை வச்சு கூட படுக்க மாட்டாங்க. குட்டி சாத்தானை அடிப்படையாக வச்சு 1984 மை டியர் குட்டி சாத்தான் அப்படின்ற பேரில் சினிமா படம் ஒன்று வந்தது, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இந்தியாவில் வெளிவந்த முதல் 3D படம், முப்பரிமாண படம் அது, முதல் படம் அதுதான். மை டியர் குட்டி சாத்தான்றது தான் ஒரு குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் வீடுகளில் அசைவ உணவு சமைக்கும்போது அந்த நறுமணத்தை மோப்பம் பிடிச்சபடி அலையிற ஒரு வகை பேயை தமிழ்நாட்டில் எச்சில் பேய் அப்படின்னு அழைப்பாங்க. இது மரங்கள் வீட்டு குறைகள் மேலே இருந்து திடீர்னு கீழே பாஞ்சு குழந்தைங்களோட கையில் இருக்கிற தின்பண்டங்களை காக்க மாதிரி தட்டி பறிக்கிற பழக்கம் உண்டு அப்படின்றது ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த எச்சில் பேயை அசாம் மாநிலத்தில் பூவாலி பூட் அப்படின்னு அழைக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற இன்னொரு டைப்பான பேய் வந்து பைசாசம் அப்படின்னு அழைக்கப்படுது. பிசாசுன்ற பெயருக்கும் இந்த பைசாசம்ன்ற பெயருக்கும் நெருக்கமான தொடர்பு இருக்குது. பைசாசம் அப்படின்றது நெருப்பு சணல் மாதிரியான சிகப்பு நிற கண்களோட கருப்பு நிறமாக வீங்கி புடைச்ச தோல் பட்டைகளோடு இருக்கும். அமானுஷ்ய சக்திகளில் பைசாசம் அப்படின்றது சூப்பர்மேன் மாதிரி மனிதர்களோட சக்தியை உறிஞ்சி அவங்கள பைத்தியமாக மாற்றுற சக்தியும் பைசாசங்களுக்கு உண்டு. பைசாசம் அப்படின்றது பிரம்மாவோட படைப்புகளில் ஒன்று தான் அப்படின்னு நம்பப்படுது. இப்போ சொன்ன மாதிரி பல வகையான பேய்களை பற்றி தமிழ் இலக்கியங்களில் குறிப்பிடப்படுது. அதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். உதாரணத்துக்கு மதுரை காஞ்சி அப்படின்ற ஒரு சங்ககால புத்தகத்தில் பேய் மகளிர் அப்படின்ற ஒரு வகை அமானுஷ சக்திகளை பற்றி குறிப்பிட்டிருக்குது. இந்த பேய் பெண்களால் உருவத்தை மாற்றிக்க முடியும், அங்கேயும் இங்கேயும் வேகமாக திரியவும் பறக்கவும் முடியும். இந்த பேய் பெண்களோட கால்கள்
கவடு மாதிரி பிளந்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மனிதர்கள் மாட்டிக்கிட்டால் இந்த பேய் பெண்கள் மனிதர்களை முறைச்சி பார்த்து அதிலேயே வந்து அவங்களுடைய மனசை மயக்கிடுவாங்க அப்படின்ற தகவலும் மதுரை காஞ்சியில் இருக்குது. தமிழ் இலக்கியங்களில் இருக்கிற ஒரு வகை பேய், பெண் பேய்க்கு பெயர் அணங்கு. 500 நூலில் இந்த அணங்கு பற்றி ஒரு குறிப்பு இருக்குது. அணங்கை சிலர் தெய்வமாக வழிபடுறதும் உண்டு. அணங்கால ஆண்கள் மனசில் ஆசையை தூண்டி அவங்கள கவர்ந்து இழுத்து கொல்ல முடியும் அப்படின்ற செய்தியும் இருக்குது. இந்த அணங்கு நினைச்ச உருவத்தில் வரும், பிடிச்சமான பூக்களை இது சூடிக்கும் அப்படின்னு 500 சொல்லுது. ஆந்தைகள் அலற நடுச்சாம இருட்டில் அணங்கு நடமாடும் அப்படின்ற ஒரு தகவலும் பண்டைய தமிழ் இலக்கியங்களில் நூல்களில் இருக்குது. ஒரு வகையில் மோகினி அப்படின்ற பேய் வகைக்கும் அணங்குக்கும் கூட தொடர்பு இருக்கலாம். இந்த அணங்கு அடம்ப பூக்கள் பூக்கிற காட்டில் குடியிருக்கும். இதுக்கு அடர்த்தியான நீளமான கூந்தல் இருக்கும். பார்க்குற பார்வையிலேயே மனிதர்களுக்கு துன்பத்தை கொண்டு வந்துடும் அப்படின்னு அணங்கு பற்றி சிலப்பதிகாரம் சொல்லுது. இங்கே இன்னொரு விஷயத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறேன். பழங்கால எகிப்து நாட்டில் இருந்த அனகா, அணுகிஸ்ஸு அப்படின்ற பெண் தெய்வங்கள், சுமேரிய மொழியில் சொல்லப்படுற இனன்னா அப்படின்ற தெய்வம், இதுக்கும் தமிழில் சொல்லப்படுற அணங்குக்கும் ஏதோ ஒரு வகையில் ஒற்றுமை இருக்கிறது நமக்கு புரியுது. தமிழ்நாட்டில் இருக்கிற இன்னொரு வகையான பேயோட பெயர் அலகை. இந்த அலகை மனிதர்களைப் போலவே உணவு பசி கொண்ட ஒரு வகையான பேயின்னு சொல்லப்படுது. எங்கேயாவது விருந்து கிடைக்கும்னு தெரிஞ்சால் அந்த அலகைகள் கூட்டமாக சேர்ந்து அங்கே நடனம் ஆடி கூத்தாடிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. திருக்குறள் கம்பராமாயணத்தில் இந்த அலகை பற்றிய குறிப்புகள் இருக்குது. புறநானூற்றிலும் குறுந்தொகையிலையும் கமுது அப்படின்ற ஒரு வகையான பேயை பற்றின குறிப்பு இருக்குது. போர்க்களத்தில் இறந்து கிடக்கிற உடல்களை நரிகளோடு போட்டி போட்டு கொண்டு இந்த கழுதுகளும் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லுது புறநானூர். பகல் இரவாகி மழை விடாமல் பெய்கிற நேரம் கழுது அப்படின்ற பேய்களோட கண்கள் கூட நடுங்கும் அப்படின்னு ஒரு புறநானூற்றில் ஒரு பாடல் வரி இருக்குது. கூலி அப்படின்ற இன்னொரு வகையான பிணம் தின்கிற பேய் அகநானூரில் சொல்லப்படுது. கூலி பற்றின பதிவு அகநானூரில் நிறையா இருக்குது. சேர மன்னன் உதயன் சேரலாதன் அவனோட முன்னோர்களுக்கு படையல் போட்டப்போ கூலி அதோட சொந்தக்காரங்களோடு கூடி அங்கே கூடியிருந்துச்சான். கூலிப்பேய் இறந்த உடல்களை தின்னும் மகிழ்ச்சியாக ஆடுகின்ற கூலிப்பேய் அப்படின்ற ஒரு தகவல் பதிட்டுப்பட்டு அப்படின்ற ஒரு நூல்லையும் காணப்படுது. இந்த கூலின்ற பெயருக்கும் ஆங்கிலத்தில் கூல் அப்படின்ற அழைக்கிற பேய்க்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறது நமக்கு தோணுது. கூலிக்கு படைக்க வேண்டியதை படைச்சிட்டா அது மகிழ்ச்சியாக கூலாக அதை ஏற்றுக்கிட்டு அந்த இடத்த விட்டு போயிடும் அப்படின்ற தகவலும் பழைய இலக்கியங்களில் இருக்குது. பேய்களோட வகைகளை பற்றி தமிழில் நிறைய சொல்கிற புத்தகம் பிங்கள நிகண்டு தான். அழன், அல்லை, குணங்கு, குண்டாசி, குணபம், சவம், சோகு, பிசாசு, பிணம், மயல், மருள், வியந்தரம், வெறி, வேதாளம் அப்படின்னு பல்வகை பேய் வகைகளை பற்றி சொல்லுது பிங்கள நிகண்டு. இந்த பேய் வகைகளில் சொல்லப்படுற குணபம் அப்படின்றது சுடுகாடுகளை சுற்றி வர்ற பேய். சவம் அப்படின்றது ஒரு வகையான இரத்த காட்டேரி. சாவுன்னா மரணம்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அது வந்து ஞானார்த்த தீபிகை அப்படின்ற ஒரு புத்தகம், தமிழ் புத்தகம் சாவுன்றது ஒரு வகையான பேயின்னு நமக்கு சுட்டி காட்டுது. மரண தேவதான யமன் கையில் இருக்கிற கயிற்றை பாசக்கயிறு அப்படின்னு சொல்லுவாங்க. பாசம் அப்படின்ற பேரில் ஒரு வகையான பேய் இருக்குன்னு பதிற்றுப்பட்டு சொல்லுது. அதே மாதிரி மண்ணை அப்படின்றதும் ஒரு வகையான பேய் தான். மலை போல் குவிஞ்சு கிடக்கிற பிணங்களை தின்ற கழுகுகள் கூட மண்ணைகளும் போட்டி போடும் அப்படின்னு ஒரு கந்தபுராணம் சொல்லுது. இதே மாதிரி கடி அப்படின்ற ஒரு வகை பேயும் இருக்குன்னு சொல்லப்படுது. பலத்த பாதுகாப்பு நிறைந்த கோட்டை மதில்கள் மேலே கடின்ற பேய் நின்று நடனமாடும் அப்படின்ற ஒரு தகவல் சிலப்பதிகாரத்தில் வருது. உயர்ந்த மதில் சுவர்களை கடிமதில் அப்படின்னு சொல்கிற பழக்கம் உண்டு. ஒருவேளை இந்த கடின்ற பேயால் கடிமதில்ன்ற வார்த்தை வந்திருக்கலாம் அப்படின்றது ஒரு கோட்டை மதில்களை காவல் காக்க நிறுவப்பட்ட ஒரு வகை பேயோ அப்படின்றது ஒரு சந்தேகம் நமக்கு தோணுது. தமிழில் இத்தனை வகை பேய்கள் இருக்கான்னு நீங்கள் ஆச்சரியப்பட்டிருப்பீங்க. இது வந்து நான் பதிவு செய்திருக்கிறது கொஞ்சம்தான். இந்த மீதி இன்னும் நிறைய பேய்கள் இருக்குது. இப்போ இந்த நேரத்தில் எனக்கு பாரதியாருடைய ஒரு கவிதை வரிகள் ஞாபகம் வருது.
அவரோட பாட்டு ஒன்றில் ஊழாம் பெய்தான் ஓகோவென்று உரிமித்திரிய அப்படின்னு ஒரு வார்த்தை வரும், ஒரு வரி வரும். அந்த ஊழாம்பேயன்னா என்னன்றது எனக்கு இதுவரையிலும் புரியல. உங்களுக்கு யாருக்காவது தெரியும்னா எனக்கு விளக்கம் சொல்லுங்களேன். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து டச் பண்ணுங்கள். இதை தவிர நமக்கு வந்து நியூஸ் டுடே என்ற பேரில் ஒரு செய்தி சேனல் இருக்குது, கதம்ப மாலை என்ற பேரில் ஒரு பல்சுவை சேனல் இருக்குது. ரெண்டுனுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த ரெண்டுனுடைய லிங்க் கொடுக்கப்பட்டிருக்குது. அவைகளை டச் பண்ணிங்கன்னா அந்தந்த சேனலுக்கு கொண்டு போய் விடும். நீங்கள் விருப்பம் உள்ளவங்க அந்த ரெண்டையும் சேர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கதம்ப மாலையில் தன்னம்பிக்கை உலகம், பலதுறை களஞ்சியம், ஜோதிட உலகம், ஆன்மீக உலகம், வணிக உலகம்ன்ற பேரில் வீடியோக்கள் பதிவு ஏற்றப்படுகிறது. இந்த தன்னம்பிக்கை உலகத்தில் நான் வந்து மாறுபட்ட கண்ணோட்டத்தில் வாழ்க்கை முன்னேற்றம் குறித்து பேசிக்கிட்டு வர்றேன். பலதுறை களஞ்சியத்தில் அமானுஷம், ஆன்மீகம், வரலாறு இதை பற்றி நான் பேசுகிறேன். அதுங்களையும் நீங்கள் பார்த்து கமெண்ட் போடுங்க. தவிர்க்க இயலாத காரணங்களால் இந்த எபிசோடில் கேள்வி பதில் சேர்க்க முடியல. அடுத்த எபிசோடில் கேள்வி பதிலில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஆவி உலகம் வெப் டிவிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.